வறட்சினா நிறைய பேர் பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பு இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையும் சாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்க்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மால் நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி ஆவியானவரை வரவேற்கலாமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை இன்றைக்கு நீ நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த லைவ் ஸ்ட்ரீமை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆரம்பம் முதல் முடிவு ஜபம் வரையிலும் கர்த்தர் தாமே ஆளுக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொருவரும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் அகற்றுவீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி அன்று நாமத்தை மகிமைப்படுத்துவதெல்லாம் தெரிந்த பாடல் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனை கரங்களை தட்டி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை வாட்சிமை நிறைந்தவரே,
கிருபைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எங்கள் ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தே சிறகுகளின் நிழலில் என்றென்றும் அகில செய்தே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆண்டவரே சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே என்ன பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா என்ன பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் இயேசு ராஜா என் பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே இந்த உயிருள்ள நாட்கள் ஆண்டவா சொல்லுங்க உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை காப்பவரே கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறார் ஆகவே இந்த மாலை நேரத்தில் நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரங்களினால்
அவரை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, அவரை நாம் கனப்படுத்த கனப்படுத்த, அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு கண்மலையா இருந்து நம்ம இம்மட்டும் கத்த நம்மை காத்தார், இம்மட்டும் கத்த நம்மை வழி நடத்தினார். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை இம்மட்டும் வழி நடத்தினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. இம்மட்டும் என்னை வழி நடத்தினீர் ஆண்டவரே, இம்மட்டும் என்னை காத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், ஆண்டவரே வேதனைகள் எதுவேகள் எங்களை நெருக்கினாலும் கத்து நீர் எங்கள் கரத்தை பிடித்து ஆச்சரியமாய் நடத்தினீங்க அப்பா. இந்த பலகீனமான நேரங்களில் நல்லொரு பலனையும் சுகத்தையும் தந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே அப்பா. எங்களை நடத்தினீரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி வாயிலை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திரங்களினால் கத்தரை உற்சாகமாய் நான் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தை நம் மீது ஊற்றப் போகிறார், அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஊற்றப் போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் நம்ம எபினேசராய் இருந்து இதுவரையிலும் கத்த நம்மை பாதுகாத்தாரே, இம்மட்டும் வழி நடத்தினாரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி, எபினேசர், எபினேசர் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எல் சடா, எல் சடா, எல்லாம் வல்லவரே, எல் சடா, எல் சடா, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் சடா, எல் சடா, எல்லாம் வல்லவரே, எல் சடா, அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே, எல் ரோயி, எல் ரோயி, அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீ, யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வீ.
விசுவாசத்தோடு ஆராதனை ஸ்தோத்திரம் வரே அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திரம் வரே அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் ஆமென் ஆராதனை ஸ்தோத்திரபடே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபடே அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஆமென் நேரத்தில் நம்முடைய எபினேசர் ஆகிய ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்த கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எபினேசராக இருந்து உதவி செய்திருப்பா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ நேரங்கள் எத்தனையோ தருணங்களில் நமக்கு ஒரு எபினேசராக இருந்து நமக்கு உதவி செய்தாரு, எத்தனையோ உதவி செய்தாரு, எத்தனையோ மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே, பாதுகாத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எபினேசரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்க. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் உம்மை நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருங்கின சொந்தங்கள் பந்தங்கள் ஆண்டவரே, நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களை தேடி வந்து எங்களை அருகாமையில் இருந்து எங்களுக்கு உதவி செய்தீராப்பா, எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவர். உமக்கு நன்றியப்பா என்று சொல்லுங்க, உமக்கு நன்றியப்பா என்று சொல்லுங்க, உமக்கு நன்றி ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர், உமக்கு நன்றி அப்பா. எதிர்காற்றோடு ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் இயேசுவை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமேன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா, என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் காண்கிறீர் அப்பா, என்னை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்கலாமா? அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார் என்று சொல்லி பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எதிர்காற்றோடு நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்காற்றோடு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, உடனிருந்து நடத்தி செல்வா, உதிசயம் செய்திடுவா, உடனிருந்து நடத்தி செல்வா, அதிசயம் செய்திடுவா. நீ அளவேண்டான் பா சொல்லுங்க, அள வேண்டாம்,
அதிசயம் செய்திடுவான். ஆமே. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை காண்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். அந்த பாடல் நாம் பாடலாமா? உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அளவேண்டா. ஆண்டவா சொல்லுங்க, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. ஆமென். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நோய் நொடியில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறா, நோய் நொடியில் வாழுகின்ற உன்னை காண்கிறா, நொடி பொழுது சுகம் தந்து ஒரு போதும் கைவினா, நொடி பொழுது சுகம் தந்து ஒரு போதும் கைவினா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா, உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா, இயேசு உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் அவர் துடைத்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் துடைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். எத்தனையோ நோய் நொடிகள் ஆண்டவர் ஆனாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுவீங்களா? உமக்கு நன்றி ஆண்டவரே. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள், உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள். மறுபடியும் சொல்லுங்க, உன்னை எதிர்த்து வழக்காடுவோ உன் சார்பில் வருவார்கள், நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா, நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. ஆமென். எத்தனை நாட்கள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அளவேண்டாம். ஆமேன். நமக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்களை அவர் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனையோ பலகீனங்கள் வந்த பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே, கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தாரே. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பாடுகள், இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை குறித்து
நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நான் எதை குறித்து நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, எதை குறித்து நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. யோபுனுடைய வாழ்க்கையில வந்த பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே யோபுனுடைய வாழ்க்கையில வந்த ஆண்டவரே பாடுகள் நெருக்கங்களை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஐயா, எங்கள் வாழ்க்கையில் வருகிறது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேல் எங்களை நடத்த போறதற்காய், ஆச்சரியமாய் நடத்த போறதற்காய் உமக்கோடி நன்றி அப்பா என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறிது நேரமே பாடி துதிக்கமே ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் தூபம் போல ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். உண்மையாகவே தேவன் நம் வாழ்க்கையில் அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவன் உண்மையாகவே நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார், எவ்வளவு அதிகமாய் நம்மை விசாரித்து நம்மை வழி நடத்தினார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் மேலே அதிக அக்கறை கொண்ட நம் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் இந்த ஆன்லைனில் எங்களோடு இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம் வழக்கமாக நம் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். நாம் இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது மிகவும் பொருளாதாரத்தில் மிகவும் இந்த நாட்களில் அதிக பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறது எல்லாரும் அறிந்த காரியம். பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்தும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 67வது சங்கீதத்தினுடைய 6வது மற்றும் 7வது வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லையில் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுவும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த பொருளாதார இந்த விலைவாசி வீக்கத்தை எல்லாம் கர்த்தர் கட்டுப்படுத்தணும். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் வாய் திறந்து எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் தேசத்தை நம்முடைய கரங்களில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வசிக்கிற இந்திய தேசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் நேசிக்கிற தேவன். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் தேசத்துக்காக எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லாமே விலைவாசி ஆண்டவரே ஏற்றத்தினால ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டவரே எங்கள் மக்களால் சமாளிக்க முடியாத அநேக காரியங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காததுனாலே நிறைய மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பஞ்சங்கள் மாறட்டும். எல்லாரும் வாய் திறந்து கேட்போம். தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற உங்கள் தேசத்தின் பெயரை சொல்லுங்க ஆண்டவருக்கு முன்பாக. ஒருவேளை நீங்கள்
எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும்ப்பா ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உமக்கு தெரியும்ப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விலைவாசி ஆண்டவரே எக்கச்சக்கமான ஆண்டவரே முறையில் ஆண்டவரே உயர்ந்து கொண்டே வருகிறதுனாலே அநேக மக்கள் அலைமோதுறாங்கப்பா அநேக மக்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அநேகர் மனதளவில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அநேக வியாபாரிகள் அநேக ஆண்டவரே கூலி தொழிலாளிகள் அநேக ஆண்டவரே சாமானிய மக்கள் ஆண்டவரே தாங்கள் வாழ்வது எப்படி என்று அநேகர் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்கப்பா தகப்பனே எங்கள் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே விலைவாசி வீக்கமெல்லாம் கட்டுக்கோப்புகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பல போராட்டங்கள் ஆண்டவரே நிறைய ஸ்ட்ரைக் நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே காரியங்களை மாற்றுங்கப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அவல நிலைக்கு ஆண்டவரே தள்ளப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே தகப்பனே அற்புதத்தை செய்யும் விலைவாசி அத்தியாவசிய பொருட்கள் ஆண்டவரே விலை கட்டுக்கோப்புக்குள் வரணும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலை நிர்ணயிக்கப்படணும் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் மருந்துகள் விலை ஆண்டவரே உயர்த்தப்படாத சொல்லி இருக்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே ஏழை எளிய மக்களை நினைத்தருளுங்கப்பா ஆண்டவரே அன்றாட தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே எங்கள் அதிகாரிகள் எங்களை ஆளுகின்ற தலைவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு மேலாக நீர் வைத்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒவ்வொரு துறைகளை சார்ந்த ஆண்டவரே அதிகாரிகளுக்காக நாங்கள் வருகிறோம் நல்ல ஆண்டவரே திட்டங்களை ஆண்டவரே சூழ்நிலைக்கு தக்க தீர்வுகளை கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் ஆண்டவரே வழிவகுத்து தரட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அவர்கள் மேலுடைய ஞானம் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் படுகிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆட்டோ ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் ஆண்டவரே நிறைய வாகனங்களை வைத்திருக்கிற உரிமையாளர்கள் பல விதங்களில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றுவீராக ஆண்டவரே விலைவாசி ஆண்டவரே உயர்வை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவரே சரியான ஆண்டவரே அப்பா திட்டங்களை செயல்படுத்தத்தக்கதாக உம்முடைய ஆண்டவரே கிருபை விளங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவர் நல்லவர் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய தேசத்தில் ஏராளமான மக்கள் வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் அநேகர் இன்றைக்கு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை தொடும்படி நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த நேரலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் மனதுருகி அநேகரை கத்த தொட்டு சுகமாக்கினார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இந்த ஆன்லைனில் நம்ம
எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராகிலும் வியாதியில மரண படுக்கையில மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இருப்பார்களானால் ஆண்டவுடைய கரம் அவர்கள் மேல் தொடும்படி எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாயிலை திறந்து, எங்கள் தகப்பனே உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்துல நிறைய மக்கள் வியாதி படுக்கையில இருக்கிறாங்க, அரசாங்க மருத்துவமனைகள்ல நிறைய பேர் அப்பா. ஆண்டவரே அப்பா கவலைக்கிடமா இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும், எல்லாரும் சொல்லுங்க நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகுமே. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே எல்லா பணத்தையும் செலவழித்து ஆண்டவரே குணம் கிடையாமல் ஆண்டவரே சுகம் கிடைக்காமல் அநேகர் இன்றைக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், அப்பேற்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே வல்லமை வெளிப்பட்டதையா, வல்லமை வெளிப்பட்டதையா. இந்த மாலை நேரத்தில் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கேன்சர் கட்டிகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், அது ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது எத்தனை வருஷமாய் இருந்தாலும் ஆண்டவரால முடியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா. ஒருவேளை வீட்டிலேயே அவர்கள் வியாதிப்புக்கு மரணத்துக்கு போராடி கொண்டிருப்பாங்கன்னா ஆண்டவரே நீர் கை தூக்கி ஆண்டவரை எடுங்கப்பா, வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமாலே கூடும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சாவுக்கு ஏதுவான சரீரங்களை ஆண்டவரே உயிர்ப்பற செய்யுங்கப்பா, ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பழுதடைந்த கிட்னிகள் இயேசுவின் நாமத்தினாலே சீராகட்டும், சீராகட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல வேதனை இருக்கிறோ ஆண்டவரே, எந்தெந்த ஆண்டவரே பகுதிகளில் ஆண்டவரே ஆண்டவரே வலி வேதனையில் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் மருத்துவமனையில ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, அவர்கள் மேல ஆண்டவரே கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, பூரண விடுதலையை தாரும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறதற்காக எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியை ஆண்டவரே பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புத விடுதலையை தாங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்த்தது சொல்லுங்க, நீ சுகமாக்கி நிறுத்த போறதற்காக ஆண்டவரே, தழ்முள்ள கரத்தை நீர் வைத்து குணமாக்க போகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முக்கியமாக நாம் ஜெபிக்க போற அனைத்து காரியத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, குறிப்பாக நிறைய மக்கள்
கடன் பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அநேகர் தவிக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, இப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி தங்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த நாட்களில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் அவர்களால் முடியாத சூழ்நிலைகளை குடும்பமாக தற்கொலை செய்கிற அவலமான ஒரு காரியம் அதுக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒருவேளை நீங்கள் கூட இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற நீங்கள் கூட உங்கள் கடனை அடைக்க முடியாமல், ஒருவேளை வட்டி கட்ட முடியாமல், மாதாந்திரம் தேவைகள் சந்திப்பதற்கு முடியாமல் சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உண்மையாகவே தேவைகளை சந்திக்கிறவர். நம்ம எல்லாரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 28:12 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கணும், ஆண்டவரே நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஆண்டவரே இந்த கடன் சுமை, இந்த கடன் பாரம் ஆண்டவரே எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் தேசத்தில் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவரே கடனை அடைக்க வழி தெரியாமல் ஆண்டவரே தவறான விவரவிதமான முடிவுகளை எடுத்துடுறாங்கப்பா. அப்பேற்பட்ட காரியங்களை நீ தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் வழியை திறந்து தாங்கப்பா, வழிவாசலை திறந்து தாங்க. இந்த கடனிலிருந்து வெளியே வருவதற்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை தருவீராக. நல்ல ஆண்டவரே ஆண்டவரே வழிவாசலை திறந்து தருவீராக. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே, அநேக மக்கள் ஆண்டவரே கடனை அடைப்பதற்கு முடியாம ஆண்டவரே பல ஆண்டவரே பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறாங்கப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே படிப்பை நிறுத்திவிட்டு ஆண்டவரே வேலை செய்ய அனுப்பி விடுறாங்கப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்கள் தேசத்துல மாறட்டும், மாறட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே மாறட்டும் அப்பா. ஆண்டவரே ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எங்கள் தேசத்துல கடனினால தற்கொலைகள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள் கடன்ல மூழ்கி ஆண்டவரே அதுலேருந்து வெளியே வர முடியாம ஆண்டவரே அநேகர் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை நீ சந்தியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும், அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு நீ சொல்லி தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்தாலே செய்தோங்க செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான், கொடுத்தாலே செய்தோங்க செய்திடுவான். உயர்வாடை வேண்டும் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான். உயர்வா
நட்சத்திரம் அவர் நல்லவர். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்காமல் இருந்தால் இந்த இயேசுவின் நாமத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், குடும்பத்துல ரட்சிப்பை தருவார். ஆமேன். யாக்கோபு நிருபம் 5:13-14-15 வசனங்களை வாசிப்போம். 14 and 15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். யாருக்காக? உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால். ஆமேன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது எதற்காக நம்ம கூப்பிடலாம் என்றால், பலவீனமான நேரங்களில, வியாதியின் படுக்கையில, வியாதியோடு கூட இருக்கும் பொழுது இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆமேன். இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அழகாய் வாசிக்கிறோம், யாராவது பலவீனமாயிருந்தால், யாராவது வியாதிப்பட்டால், நீங்க உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே கூப்பிடுவதற்கு மூப்பர்களை வரவழையுங்க. ஆமேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால், நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 வருடங்களாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க, பலவிதமான வியாதிகளுக்கெல்லாம் அந்த கொரோனா நேரத்தில் வெளியில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே முடியாது, எந்த ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நாம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம்? இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு நாமே ஜோமணி தானே, நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜோமணி தானே சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பலவீனம் இருக்குமே ஆனால், இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் வியாதிகள் இருக்குமே ஆனால், இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கலையே நினைச்சிங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பாடம், அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுங்கள், அவருடைய நாமத்தினாலே ஜபம் பண்ணுங்கள். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. இன்னைக்கு நீங்க சுகத்தை கேளுங்க, ஆண்டவரே சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. முடிஞ்சா நீங்க வீட்டிலேயே எண்ணெய் எடுத்து, நீங்களே எண்ணெய் மேல கையை வைத்து ஜபம் பண்ணி, ஆண்டவரே இந்த எண்ணெய் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சுகமளிக்கும் எண்ணெயாய் மாறுவதாக, உங்களுடைய ரத்தமாய் மாறுவதாக என்று சொல்லி நீங்க ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார். அதை நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, ஜபத்தோடு அப்ளை பண்ணும் பொழுது கர்த்தர் பலவீனங்களை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை என்னென்ன பலவீனத்தோடு நீங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வியாதிகள் ஒரு பக்கம், பலவீனங்கள் ஒரு பக்கம், தீர்க்க முடியாத வியாதி, ஹாஸ்பிட்டல்ல சுகமாக்க முடியாத சில வியாதிகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், வேதத்திலே நிறைய பேர் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்று கொண்டார்கள். அவர் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆண்டவரை நோக்கி, யாரெல்லாம் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்க என் நாமத்தினாலே வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிய வசனத்தை வாசித்திருப்பீங்க இல்லையா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தினாலே வியாதியில் இருக்கிற மக்களுக்காக கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலையாவது பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இப்பொழுது இந்த நிமிஷத்துல இந்த டிவி முன்பாகவோ, இல்ல அல்லது
போன் முன்பாகவோ உட்கார்ந்து ஜபத்தோடு கூட நீங்க இருக்கலாம். எனக்கும் இந்த பலவீனம் இருக்குதே. சிஸ்டர் பத்மாவதியுடைய சாட்சியை நம்ம வாசித்தோம் இல்லையா, அவங்க தலையில பயங்கரமான கட்டி, முடியே மொட்டை அடிச்சாச்சு, ஆனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள், எழுதி வைத்து ஜபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமேன், ஹாலேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அதிகமா சொல்லி இருக்கிறேன் உங்களிடத்துல, என்னுடைய பலவீனமான நேரங்களில யாதியின் பள்ளத்தாக்குல ஒரே ஒரு காரியம் தான், ஏசப்பா எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க. இப்ப கூட சில சமயங்கள்ல அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத பலவீனங்கள் சம்டைம்ஸ் வருவது உண்டு. சில நிறைய தொடர்ந்து வேலைகளினால நிறைய பலவீனங்கள் வரும் பொழுது ஒரே ஒரு காரியம் தான், ஏசப்பா ஏசப்பா சுகத்தை தாங்க, இயேசுவே எனக்கு பலனை தாங்க. இப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா. நீதிமொழிகள்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. நீதிமொழிகள் 18:10 நம்ம வாசிக்கலாமா? அடிக்கடி நம்ம சொல்லி ஜெபிக்கிற ஒரு வசனம் நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹாலேலூயா. அவருடைய நாமத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய நாமமே நமக்கு ஒரு பலத்த துருகம், ஒரு பாதுகாப்பு, ஒரு கோட்டை, ஒரு அடைக்கலம். நம்ம அவருக்குள்ள மறைந்து கொள்ளும் பொழுது, அந்த நாமத்துக்குள்ள மறைந்து கொள்ளும் பொழுது நமக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள்ல ஆண்டவர் நிறைய அற்புதங்களை சீஷர்களை கொண்டு செய்தார். 3 ஒரு பிறவி சப்பாணி எழுந்து நடந்து குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு சுகத்தை கொடுத்தது பேதுருவும் யோவானும் தான், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது 3:16 நம்ம வாசிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமேன். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று பேதுரு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறபடி இவனை பலப்படுத்தியது. ஹலெலூயா, ஹலெலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகும், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை கூப்பிட 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். பிறவிலேயே செயல்படாத உறுப்புகளை செயல்பட வைக்க அவரால் முடியும். காரணம், அப்போஸ்தலர்ல அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிடுங்க, அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைங்க. இந்த நாமத்தை கூப்பிட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்கிறவர் இல்லையா, சுகத்தை கொடுக்கிறவர் இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே வியாதிகள் மாறும் அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே கைகளை நீட்டினால் எல்லா வியாதிகளும் மறைந்து போகுமே. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல யாருக்கு பலவீனமா இருக்குது, உங்களுக்கா அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கா? சின்ன வியாதியா இருக்கலாம், பெரிய வியாதியா இருக்கலாம், நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே ஒண்ணுதான். இயேசுவின் நாமத்தினாலே சின்ன வியாதி தான் போகும் அப்படி கிடையாது. இயேசுவின் நாமத்தினால பெரிய வியாதி தான் கட்டுப்படும் அப்படி கிடையாது. இயேசுவின் நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுக்கும். அதாவது சர்வாங்க சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உறுப்புகளிலும், அது வெளி உறுப்பா இருக்கலாம், உள்ளுறுப்பா இருக்கலாம், சின்ன பலவீனமா இருக்கலாம், கண்கள்ல தான், விரல்ல தான் அப்படி இருக்கலாம், மூளையில இருக்கலாம், ஹார்ட்ல இருக்கலாம், எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமேன், அவருடைய நாமம். ஆமேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ யார் யார் பலவீனமா இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கணவரோ பிள்ளைகளோ குடும்பத்தின் மனைவியோ யாரோ ஒருவேளை பலவீனமா இருந்தா,
இப்போ நீங்க ஜெபிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் கூப்பிட போகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கண்ணை மூடிக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், ஒருவேளை பலவீனமான பிள்ளைகள், பலவீனமான பெற்றோர், யாராவது உங்க பக்கத்துல இருந்தா, உங்களுடைய கணவர் இருந்தா கைகளை வைங்க. ஒருவேளை தூர தேசத்துல உங்களுடைய கணவர் இருந்தால், மனைவி இருந்தால், அல்லது பிள்ளைகள் இருந்தால், ஒருவேளை வீட்டுல இல்ல, வேலைக்கு போயிருக்காங்க, ஆனா பலவீனத்தோடு இருக்கிறாங்கன்னு இருந்தா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஐசியூல இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல நார்மல் வார்டில் இருக்கலாம், ஒருவேளை ஓபியில போய் பார்த்து கொண்டு இருக்கலாம், எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இப்ப இயேசுன்னு கூப்பிட போறீங்க, இயேசுன்னு கூப்பிட போறீங்க. நம்ம எல்லா மருந்தும் இயேசுதான் இல்லையா? ஆண்டவரை கூப்பிட்டால் நோய்கள் எல்லாம் மாறி போகுமே. இப்ப எல்லாரும் இயேசுன்னு கூப்பிடலாமா? நீங்க இருக்கிற வீடுகள்ல இயேசுன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே என்று சொல்லி அந்த வியாதிக்கு கட்டளை கொடுங்க. இப்பொழுது சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. பலவீனத்தோடு யார் யார் இருக்கிறாங்களோ, பலவீனத்தோடு யார் யார் குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் ஐயா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹார்ட் ப்ராப்ளம் மறைந்து போகட்டும். லிவர்ல ஆண்டவரே, கிட்னில ஆண்டவரே, எல்லா ஜீரண உறுப்புகளில உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பிபி, கொலஸ்ட்ரால் ஆண்டவரே, சுகர் நார்மல் ஆகட்டும் ஐயா. இந்த பிபினால சுகர்னால அப்பா நிறைய பலவீனங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கண்கள்ல, கைகள்ல, கால்கள்ல, பாதங்களில ஆண்டவரே, தலையில, முடியில, இப்படி எந்தெந்த பகுதிகளில ஆண்டவரே ஆண்டவரே பலவீனம் இருக்குதோ, இப்பொழுது உம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற வல்லமை இறங்கட்டும் ஐயா. யூட்ரஸ்ல ஆண்டவரே, மார்புல, செஸ்ட்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும், டியூமர் மறைந்து போகட்டும், ஸ்கின் அலர்ஜி மறைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா டஸ்ட் அலர்ஜி, லங்ஸ் ஆண்டவரே பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அப்பா நிறைய பேர் ஆண்டவரே, கைகள் கால்கள் செயல்படல, கால்கள் எல்லாம் நிறைய பெரிய பெரிய புண்ணெல்லாம் வந்து போட்டோ கூட எடுத்து எங்களுக்கு அனுப்புறாங்க அப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் காயங்கள் ஆறட்டும் ஐயா. காயங்களை ஆற்றுகிற உம்முடைய வல்லமை, உம்முடைய நாமம் கடந்து வரட்டும். சுகத்தை கொடுப்பீராக. மரண படுக்கைகள் மாறட்டும். மரண பள்ளத்தாக்குகளிலிருந்து தூக்கி எடுப்பீராக. மரண பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் தூக்கி எடுப்பீராக. வாய் பேசாத பிள்ளைங்க, காது கேட்காத பிள்ளைங்க, நடக்க முடியாத பிள்ளைங்க, செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும் ஐயா. கண்கள் திறக்கப்படட்டும், வாயின் கட்டுகள் தவிழ்க்கப்படட்டும். ஓ ரபா சந்தலா ஈக்கரு சதலபா. ஓ இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும், ஹாஸ்பிடல்ஸ்ல இறங்கட்டும் ஐயா. அற்புத சுகத்தை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா மருந்தும் நீர்தானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீர்தானையா. எல்லா மருந்தும் நீர்தானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீர்தானையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை குணமாக்க உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னை குணமாக்க உம்மால் கூடும். என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த நட்சத்திரே. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த நட்சத்திரே. படுக்கைகள் மாறினது, அலைகளுக்கும் மாவிகள் ஓடினது. மரண படுக்கைகள் மாறினது, அலைகளுக்கும் மாவிகள் ஓடினது. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை பார்த்தால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். நீங்கள் ஓடினுமே வியாதி, விடுதலை விடுதலை.
ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட 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 உங்க சரீரத்திலே ஒரு புதிய ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். பாருங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்க போற ஒரு வசனம் மார்க்கு 16:17. மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆமேன். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடி போகும். ஹல்லேலூயா. எல்லா பிசாசுகளும் ஓடி போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, சொல்லி ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 10:17 சீஷர்கள் சொல்றாங்க, எம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம், அவைகள் கூட ஓடுது, எங்களுக்கு கீழ்ப்படிது என்று சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம். பிசாசு நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கலாம். நிறைய குடும்பங்கள்ல பிசாசால ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அப்படி நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெப மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நீங்க இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா கண்டிப்பா கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்ற பொழுது, கோலியாத் ஒரு பெரிய ஒரு பெலிஸ்தருடைய சேனையை சேர்ந்தவன், ஒரு பெரிய மனிதன், ஒரு ராட்சசன், அவன் அவ்வளோ உயரமானவன் வந்து நின்ற பொழுது, இந்த தாவீது சின்ன பையன்தான், கையில ஒரு ஆயுதம் கிடையாது, அவனை பாதுகாக்கவும் ஆயுதம் கிடையாது, அந்த கோலியாத்தை தாக்குறதுக்கும் ஆயுதம் கிடையாது. ஆனா கல்லை மட்டும் வச்சுட்டு அவன் கவன் கல்லை வைத்து கொண்டு போய் நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? நீ நிந்திக்கிற கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த நாமத்தினாலே கோலியாத்தை ஜெயித்தான். ஆமேன். இன்னைக்கு கோலியாத் இல்ல, ஆனா கோலியாத்தை போல நம்முடைய குடும்பத்தை அலக்களிக்கிற, பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற, வேதனைப்படுத்துகிற நிறைய பிசாசு, இந்த ஆவிகள் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த ஆவிகள் ஓடணும்னா, இந்த ஆவிகளை துரத்தணும்னா, நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஜபம் பண்ணுங்கள். கண்டிப்பா கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பங்களுக்கு விரோதமான எல்லா சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜோமனுங்க. நம்முடைய தேசத்தை அலக்களிக்கிற, யுத்தங்களை கொண்டு வருகிற, விலைவாசியை அதிகரிக்க பண்ணுகிற, பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிற இந்த பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். சில குடும்பங்கள்ல மந்திரவாத கிரியைகள், பில்லிசூனிய கட்டுகளினால பயங்கரமாக அலுக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது இந்த பிசாசு ஓடும். ஆமேன். நான் முதல்ல சொன்னேன், இயேசுவின் நாமத்தை நம்ம கூப்பிடணும்னா முதல்ல இயேசுவின் நாமத்தை நம்ம விசுவாசிக்கணும். அடுத்ததாக அந்த நாமத்தினாலே அவருடைய பிள்ளையாக மாறணும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். அது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கணும். சங்கீதம் 91 சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால்,
அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ அவருடைய நாமத்தை அறிந்திருந்தா தானே அவரை கூப்பிட முடியும். அன்னைக்கு பர்திமை குருடன் தாவீதின் குமாரனை குறித்து இயேசு என்பதை குறித்து அவன் அறிந்திருந்தான். இந்த இயேசு, இந்த தாவீதின் குமாரன் அற்புதங்களை செய்வார், எனக்கு கண் பார்ப்பை கொடுப்பார் என்று அறிந்திருந்தான். அதனாலதான் கூப்பிட்டான். சோ அவரை அறிந்திருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த நாமத்தினாலே கூப்பிடும் பொழுது அதே வேளையில இந்த ஆண்டருடைய நாமத்துக்கு பாத்திரராய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதுதான் பிசாசுகள் ஓடும். நம்ம ரொம்ப ஈஸியா இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானேனா ஓடிரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஓடும், ஆனா அந்த நாமத்துக்கு பாத்திரவானாய் நம்ம இருக்கணுமே, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கணுமே, இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கணுமே, அதுக்கு தகுதியாய் இருக்கணுமே. ஏன் தகுதி இல்லாட்டா பிசாசு ஓடாதா? வேதத்துல அருமையான ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19 நீ எல்லாம் திருப்பி கொள்ளுங்கள். 19:13-14-15 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய மனுஷர் அவன் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். பாருங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி யார் வேணா கூப்பிட்டால், யார் வேணா கூப்பிட்டா பிசாசு ஓடிருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அதுல இல்லையா? அப்போ இங்க பார்க்கிறோம், இந்த தேசாந்திரிகளாய் அலைந்த அந்த மந்திரவாதிகள் பவுல் இயேசுவின் நாமத்துல அற்புதம் செய்கிறதை பார்த்து அவர்களும் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லி பிசாசை துரத்த வழி பார்த்த பொழுது பிசாசு என்ன சொல்லிச்சான்? உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், ஓ ஹிஸ்டரியே எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியுமே, நீ வந்துட்டியா என்னை ஓட வைக்கிறதுக்கு, இப்ப நான் உன்னை ஓட வைக்கிறேன் பாருன்னு சொல்லி ஓட 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 துரத்தி அவ்வளோ வேதனைப்பட்டு அவமானப்பட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணும், அந்த நாமத்துக்கு பாத்திரவான்களாய், அதை சொல்றதுக்கு பாத்திரவான்களாய் அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை சொல்லி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா பிசாசுகள் ஓடும், இல்லாட்டா நம்ம தான் ஓடணும். அதனால நீங்க கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நிமித்தம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதா, அல்லது நம்ம நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுதா? ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 18 திருப்பி கொள்ளுங்கள். 19 வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமேன். என் நாமத்தினாலே எங்கே கூடி ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் கேட்பதை அருளி செய்வேன், என் பிதாவினால் அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7 பார்க்கும் பொழுது, நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என்று தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்று சொல்லிவிட்டு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்னுடைய நம்முடைய பரமபிதா தம்மிடத்திலே கேட்கிறவர்களுக்கு நல்ல ஈவுகளை, அதாவது நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? அப்ப பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தினாலே அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம எரேமியாவில் 42 தொடர்ந்து வாசிக்கிறோம் இல்லையா, நிறைய காரியங்களை நன்மைகளை பெற்று கொள்ளும்படி அவரிடத்துல நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நம்ம நாமத்தினாலே கேட்கணும்,
கேட்டால் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்க கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹாலேலூயா. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் என்னென்ன நன்மைகள் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையான ஈவு வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப நம்ம முதல்ல வாசிக்க சொன்ன வசனத்தை நம்ம திரும்ப வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:24 வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்கலாமா? 16:24. எது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கலாம். ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய காரியம், ஒரு பக்கம் குடும்ப சமாதானம் இல்லை. இப்படி நிறைய நன்மைகள் உங்களுக்கு தேவைப்படலாம். பிள்ளைகளுக்கு திருமணமாகணும், குழந்தை கிடைக்கணும், வீடு கட்டணும், வாகனங்கள் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி நிறைய காரியங்கள், நிறைய நன்மையான ஈவுகள் உங்களுக்கு வேணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் நாமத்தினாலே கேளுங்கள். நீங்க கேட்டா ஆண்டவர் நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மையான ஈவை தாங்க, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை தொடர்ந்து வந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும் என்று தொடர்ந்து அவள் கூப்பிட்டாள், தொடர்ந்து கூப்பிட்டாள், தொடர்ந்து கூப்பிட்டாள். அவளுடைய நாமத்தை சொல்லி, இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது அவளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். திரும்பவும் சொல்றேன், பர்திமேயு குருட்டன் அவன் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதின் குமாரனே. கூட இருந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அமைதியா இரு, நீ சத்தம் போடாத, வாயை திறக்காத என்று அதட்டினார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். என்ன என்ன சொல்லி கூப்பிட்டான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஜோமன போறோம். ஏனென்றால் சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறது இயேசுவின் நாமம். ஆமேன். இந்த இயேசுவின் நாமத்தினாலே இப்ப சாத்தானின் கிரியைகளை அழிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வலிமையான ஜபம், வல்லமையான ஜபம், ஊக்கமான ஜபம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறது. எந்த சிச்சுவேஷனா இருக்கட்டும், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ரட்சிக்கப்படாத சூழ்நிலையா இருக்கலாம், பிசாசின் பிடியில சிக்கி இருக்கலாம், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது சாத்தானின் கிரியைகளை அழித்து, இயேசுவின் நாமம் அது மேலான நாமம் அல்லவா? எல்லாவற்றிலும் மேலான நாமம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும், ஒரு விடுதலையை கொண்டு வரும். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இருக்கிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. சாத்தானின் கிரியைகளை அறிந்திருக்கிறீர். சத்ரு பல விதங்களில உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறதை அறிந்திருக்கிறீர். பிள்ளைகளால அப்பா பிரச்சனைகள், சத்ரு உள்ள நுழைஞ்சி பல மனிதர்கள் மூலமாக நுழைந்து எங்களுடைய குடும்பங்களை அலக்கழிக்கிறதை பார்க்கிறீர் அப்பா.
இயேசுவின் நாமத்தில் யார் யார் குடும்பங்களில பிரச்சனை இருக்கிறதோ, போராட்டம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, உபத்திரவம் இருக்கிறதோ, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமுள்ள கரம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஐயா. எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே லிவியாதான் என்ற சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே திருமணமாக விடாதபடிக்கு, குடும்பங்கள் சேர்ந்து வாழ விடாதபடிக்கு தடை செய்கிற சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ராஜா. மென்டல் டிப்ரெஷனை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, தற்கொலை எண்ணங்களை உண்டாக்குகிற சத்ருவின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, ஓயாத சண்டை, ஓயாத வாக்குவாதம், ஓயாத பிரச்சனைகளை தூண்டுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊரா பாலா ஹோரா பாஷா தாலா காலா, இயேசுவின் நாமத்தினாலே சாத்தான் ஓடுவான் அல்லவா அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா. எல்லா பில்லிசூனிய கட்டுகள், எல்லா போராட்டங்கள், சத்ருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தான் ஓடிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சக்தி நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த நாமத்தினாலே உங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை கேட்க போறீங்க. ஒரு பக்கம் சரீர நன்மைகளை கேட்க போறீங்க, இன்னொரு பக்கம் குடும்ப நன்மைகளை கேட்க போறீங்க. எல்லா தொல்லை கஷ்டங்களையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? என்னென்ன நன்மை தேவையோ இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த வலிமையான ஜெபம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வல்லமை உடையது, ஒரு வலிமையானது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இன்னைக்கு கேளுங்க, இப்ப கேளுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், அவர்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் இருந்து
இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே, உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களே, இவர்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. ஆண்டவரே, திருமண தடைகள் மாறுவதாக, கற்ப தடைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, நன்மையான காரியங்கள் அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும், ப்ரமோஷன் தடைகள் மாறட்டும், வீடு கட்டுகிற தடைகள் மாறட்டும் அப்பா, வேலைக்கான தடைகள் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் இணைந்து வாழ்வதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இப்ப யாரெல்லாம் என்ன கேட்கிறாங்களோ, என்ன கேட்கிறாங்களோ, உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்கிறார்களோ அதை இப்பொழுதே இப்படி பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக, அனுக்கிரகம் செய்வீராக, கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், எங்கள் ஜெபங்களை கேட்டு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ராஜா, பெரிய காரியங்களை செய்யும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்ப நம்ம எல்லாரும் இணைந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மன மகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழியிரவு ஜபம். அந்த முழியிரவு ஜபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.